குட்டிப்புலி படம் மூலமாக நல்ல வரவேற்பு பெற்று தொடர்ந்து அது போன்ற காமெடி ரோலில் பண்ணிக்கிட்டு இருக்க சரவண சக்தி ஒரு இயக்குனர் என்பது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவில் அவர் இயக்கின படங்கள் என்னென்னு பார்க்கலாம். எஸ் ஏ சந்திரசேகரோட உதவியாளரான சரவண சக்தி தனது முதல் படமாக 2007 வருஷம் சுரேஷ் ராஜா, வித்யா மோகன் போன்ற புதுமுகங்கள் நடிப்பில் தண்டாயுதபாணி என்ற படத்தை இயக்குனார். 2வது படமாக 2008 வருஷம் ஜே கே ரித்திஷ், சங்கீதா, ஆனந்தராஜ் நடிப்பில் வெளியான நாயகன் என்ற படத்தை இயக்குனார். 3வது படமாக 2012 வருஷம் ரிச்சர்ட் லீமாபாபு நடிப்பில் வானரசேனை என்ற படத்தை இயக்குனார். இந்த வானரசேனை படம் ரிலீஸ் ஆகலை. தொடர்ந்து நடிப்பில் ஆர்வம் காட்டி வந்த சரவண சக்தி 4வது படமாக 2018 வருஷம் ஆர்கே சுரேஷ், சாந்தினி, இந்துஜா நடிப்பில் வெளியான பில்லா பாண்டி என்ற படத்தை இயக்குனார். 5வது படமாக விஜய் சேதுபதி முதல் முதலாக வசனம் எழுதி விமல் தன்யா நடிப்பில் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் குலசாமி என்ற படத்தை இப்போ இயக்கிட்டு இருக்காரு. தனது 5வது படத்தை இயக்கிக்கிட்டு இருக்க சரவண சக்தி இதுவரை 25 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. இந்த வீடியோவில் சரவண சக்தி இயக்கின படங்களை பார்த்தோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்டார்வுட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.